வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அடகு கடையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மார்டின். மார்டின், இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு விவரம் என்ன? காட்பாடி அருகே உள்ள சேர்க்காடு கூட்டு ரோட்டில் மேல்பாடியைச் சேர்ந்த அனில்குமார் என்பவருக்கு சொந்தமான நகை அடகு கடை உள்ளது. நேற்று வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்று இன்று மீண்டும் கடையை திறக்க வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் நகை அடகு கடையை பக்கத்தில் உள்ள ஜூஸ் கடையின் சுவற்றில் துளையிட்டு உள்ளே சென்று நகை அடகு கடையின் சுவற்றை உடைத்து உள்ளே சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காவல் கண்காணிப்பாளர் பழனி மற்றும் ஆய்வாளர் ஆனந்த் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மற்றும் ஆட்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் நகைக்கடை அடகு நகைக்கடையில் சுவற்றி துளையிட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல்துறை ஒரு தகவலையும் செய்தியாளருக்கு ஒரு தகவலும் கடையின் உரிமையாளரும் கூறுகின்றனர். 8 ஆண்டுகளுக்கு முன்னரே இதே போன்று இதே நபரின் கடையில் மேல்பாடியில் திருடு போனது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மார்டின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.